welcome to my channel. நம்ம இந்த வீடியோல பெரிட்டோனியம் பத்தி பார்க்கலாம். சோ பெரிட்டோனியம் அப்படிங்கறது என்ன அப்படினா இட்ஸ் a serous membrane that is covering the abdominal cavity. Abdominal cavity ஃபுல்லா கவர் பண்ற ஒரு serous membrane, ஒரு membrane தான் வந்து பெரிட்டோனியம். ஓகேவா? இந்த பெரிட்டோனியத்துல ரெண்டு லேயர் இருக்கு. ஒன்னு அவுட்டர் லேயர், இன்னொன்னு வந்து இன்னர் லேயர். சோ அவுட்டர் லேயர் வந்து ஃபைப்ரஸ்னால மேட் ஆயிருக்கு. இன்னர் லேயர் வந்து மீசோதீலியல் செல்ஸ்னால மேட் ஆயிருக்கு. இந்த மீசோதீலியல் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படினா இந்த சீரஸ் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணும். சீரஸ் ஃப்ளூயிட் எதுக்காக அப்படினா லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷன் எதுக்காக அப்படினா ஒரு ஆர்கன் இருக்கு, இன்னொரு ஆர்கன் இருக்கு. அந்த ரெண்டு ஆர்கனும் வந்து ஓரசாம, தட் இஸ் ஃபிரிக்ஷன் ஆகாம பிரிவென்ட் பண்றதுக்காக இந்த சீரஸ் ஃப்ளூயிட் ஒரு லூப்ரிகேஷனா ஆக்ட் ஆகும். ரெண்டாவது வந்து ஒரு விசராவோட மூவ்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்ல டைஜஸ்டிவ் மூவ்மெண்ட்ஸா இருக்கலாம், இன்டெஸ்டைன்ல பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்டா இருக்கலாம். சோ அந்த ஆர்கன் வந்து மூவ் ஆகணும் இல்ல அதோட ஃபங்க்ஷன் பண்றதுக்கு. சோ அந்த மூவ்மெண்ட்டை வந்து ஃப்ரீ ஆக்குறதுக்காக இந்த லிக்விட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இட்ஸ் செக்ரீட் சீரஸ் ஃப்ளூயிட் விச் ஹெல்ப்ஸ் இன் த லூப்ரிகேஷன் அண்ட் இட் பிரிவென்ட்ஸ் த ஃபிரிக்ஷன் அண்ட் அலோ ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் த விசராஸ். Then coming to the divisions of the peritoneum. Peritoneum நம்ம மூணா டிவைட் பண்றோம். ஒன்னு பேரைட்டல் பெரிட்டோனியம், இன்னொன்னு விசரல் பெரிட்டோனியம், இன்னொன்னு வந்து ஃபோல்ஸ் ஆஃப் பெரிட்டோனியம். இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த அவுட்டர் லேயரை தான் நம்ம வந்து பேரைட்டல் பெரிட்டோனியம்னு சொல்றோம். இந்த இன்னர் லேயரை தான் நம்ம வந்து விசரல் பெரிட்டோனியம்னு சொல்றோம். ஸோ அவுட்டர் பெரிட்டோனியம் வி ஆர் காலிங் இட் அஸ் பேரைட்டல் பெரிட்டோனியம், இன்னர் பெரிட்டோனியத்தை வி ஆர் காலிங் இட் அஸ் விசரல் பெரிட்டோனியம். So you can see this diagram. எம்ப்ரியோவா இருக்கிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எம்ப்ரியோவா இருந்து அது ஃபீட்டஸா டெவலப் ஆகி ஒரு அடல்ட்டா டெவலப் ஆகிறப்ப என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம அப்டோமினல் கேவிட்டியில நடக்குது அப்படிங்கறத இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ வந்து எம்ப்ரியோவா இருக்கிறப்போ அப்டோமினல் கேவிட்டி இப்படி இருக்கும். இதுதான் வந்து அவுட்டர் வால். ஸோ அப்டோமினல் வால், அதுக்குள்ள இருக்கிறது இந்த எல்லோ கலர்ல இண்டிகேட் பண்றது வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். உள்ள இருக்கிறது அப்டோமினல் கேவிட்டி. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதா இந்த பெரிட்டோனியம். ஸோ பெரிட்டோனியம் ஆக்சுவலா ஒரு சாக் மாதிரி, ஒரே ஒரு பலூன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான், சிங்கிள் சாக் தான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கன்ஸ் டெவலப் ஆகுறப்போ இந்த சாக்குக்குள்ள இந்த ஆர்கன்ஸ் வந்து இன்வாஜிலேட் ஆகும். ஸோ ஆர்கன்ஸ் ஆர் இன்வாஜிலேட்டிங் இன் டு திஸ் பெரிட்டோனியல் சாக். இந்த மாதிரி பெரிட்டோனியம் சாக்குள்ள இந்த ஆர்கன்ஸ் இப்படி போறதுனால என்ன ஆகும், இதுதான் வந்து ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கட்டை சுத்தி இருக்கிற அந்த லேயரை வி ஆர் காலிங் இட் அஸ் விசரல் பெரிட்டோனியம். அப்டோமினல் வாலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த லேயரை வி ஆர் காலிங் இட் அஸ் பரைட்டல் பெரிட்டோனியம். ஸோ இந்த ஆர்கன் இன்வாஜிலேட் ஆகுது இல்லையா, இன்வாஜிலேட் ஆகுறதுனால இங்க ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகுது இல்லையா, இந்த இதைத்தான் நம்ம வந்து ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் சொல்றோம். ஸோ கட்டு பக்கத்துல இருக்கிற ஃபோல்டை வி ஆர் காலிங் இட் அஸ் மிஸ்என்ட்ரி, ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம். ஸோ தீஸ் ஆர் த த்ரீ டிவிஷன்ஸ் ஆஃப் த பெரிட்டோனியம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பலூன். அந்த பலூனுக்குள்ள நான் ஆர்கன்ஸை திணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இஃப் திஸ் இஸ் அ ஆர்கன் இப்படி இருக்கும். செகண்ட் ஆர்கன் உள்ள போயிருதா. ஸோ ஆர்கன் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஆர்கன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயரை வி ஆர் காலிங் இட் அஸ் விசரல் லேயர். வெளியில இருக்கிற அவுட்டர் லேயரை வி ஆர் காலிங் இட் அஸ் பேரைட்டல் லேயர். இந்த விசரல் லேயருக்கும் இந்த பேரைட்டல் லேயருக்கும் நடுவில் ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆகுது இல்லை, இந்த ஃபோல்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஃபோல்ட்ஸ் ஆஃப் பெரிட்டோனியம். அப்படிதான் வந்து இது கிரேட்டர் சாக் லெசர் சாக்னு நம்ம ஃபர்தரா படிப்போம். ஸோ கிரேட்டர் சாக் அண்ட் லெசர் சாக்கா இந்த பெரிட்டோனியம் வந்து டிவைட் ஆகிறது இப்படித்தான். ஸோ பெரிட்டோனியம் இஸ் டிவைடட் இன்டு பேரைட்டல் பெரிட்டோனியம், விசரல் பெரிட்டோனியம் அண்ட் ஃபோல்ட்ஸ் ஆஃப் பெரிட்டோனியம். பெரைட்டல் பெரிட்டோனியம், பெரைட்டல் பெரிட்டோனியம் லைன்ஸ் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த அப்டாமினல் பெல்விக் வால் அண்ட் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த டயஃப்ரம். ஸோ டயஃப்ரமோட லோவர் சர்ஃபேஸையும் கவர் பண்ணும், அப்டாமினல் கேவிட்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணும், அது இல்லாமல் பெல்விக் வாலையும் கவர் பண்ணும். லூஸ்லி அட்டாச் டு த வால், ஸோ இட் கேன் பி ஈஸிலி ஸ்ட்ரிப்ட் அவுட். ஸோ அப்டாமினல் கேவிட்டி கூட லூஸாக தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ தட் நம்ம பிச் எடுத்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இட் வில் ஈஸிலி கம் அவுட். ஓகே, ஸோ இட் கேன் பி ஈஸிலி ஸ்ட்ரிப்ட் அவுட். Then embryologically it is derived from the somatopleuric layer of the lateral plate of mesoderm. So ectoderm, mesoderm, endoderm nu moonu iruka. So adhula irukkakoodiya these are the germ layers of the embryology. Embryology padikkiravanga padipinga. So in the mesoderm la irukkakoodiya plates iruka, adhula irukkira lateral plate vandu renda divide aagum. Onnu vandu somatopleuric layer aagum, innonnu vandu splanchnopleuric layer aagum, renda divide aagum. Somatopleuric layer la irundha dhaan andha parietal peritoneum vandu develop aagudhu, derive aagudhu. It is pain sensitive. ஸோ பெயினை வந்து இந்த லேயர் வந்து ஃபீல் பண்ணும். ஸோ எனி டேமேஜ் டு திஸ் லேயர் வி கேன் ஃபீல் த பெயின்.
So these are the four points that you are writing in the parietal peritoneum. First, it lines the inner surface of the abdominal wall, pelvic wall, and the lower surface of the diaphragm. It is loosely attached to the wall, so it can be easily stripped out. Embryologically, it is derived from the somatopleuric layer of the lateral plate of mesoderm. It is pain sensitive. இதோட opposite points தான் வந்து நம்ம விசரால வரும், விசரல் பெரிட்டோனியத்துல வரும். இதுல பார்த்தா இட் லைன்ஸ் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த விசரா, ஆர்கன்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து விசரல் பெரிட்டோனியம். இட் இஸ் ஃபர்ம்லி அட்ஹரண்ட் அண்ட் கெனாட் பி ஸ்ட்ரிப்ட் அவுட். ஸோ ஆர்கன் இருக்கு அப்படின்னா ஆர்கனை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து விசரல் பெரிட்டோனியம். இந்த விசரல் பெரிட்டோனியம் ஈஸியா நம்மளால பிச்சு எடுக்க முடியாது, இட் கெனாட் பி ஸ்ட்ரிப்ட் அவுட். எம்பிரியாலஜிக்கலி இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த ஸ்பிளாஸ்டோப்ளூரிக் லேயர் ஆஃப் லேட்ரல் பிளேட் மீசோடம். ஸோ மீசோடம்ல ரெண்டு லேயர் இருக்கு லேட்ரல் பிளேட்ல, அதுல ஒரு லேயர் தான் வந்து சொமேட்டோப்ளூரிக் அண்ட் அனதர் லேயர் இஸ் ஸ்பிளாஸ்டோப்ளூரிக். ஸோ ஸ்பிளாஸ்டோப்ளூரிக்ல இருந்து தான் விசரல் பெரிட்டோனியமும், சொமேட்டோப்ளூரிக்ல இருந்து தான் பெரைட்டல் பெரிட்டோனியமும் டிரைவ் ஆகுது. இட் இஸ் பெயின் இன்சென்சிட்டிவ். ஸோ இதுல வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா நம்மளால பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. திஸ் இஸ் பெயின் இன்சென்சிட்டிவ். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் யூ ஹேட் ரைட் இன் த விசரல் பெரிட்டோனியம். Coming to the folds of peritoneum, many organs within the abdomen are suspended by folds of peritoneum. Such organs are mobile. So, சில ஆர்கன்ஸ் வந்து பெரிட்டோனியம் சுற்றி அப்படியே இருக்கும், லைஃப் லாங் வந்து அந்த ஆர்கன் வந்து பெரிட்டோனியம் சுற்றியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து மொபைலாக இருக்கும், இட் கேன் ஈஸிலி மூவ். சில ஆர்கன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பெரைட்டல் பெரிட்டோனியம், இது வந்து விசரல் பெரிட்டோனியம், இந்த பெரைட்டல் பெரிட்டோனியத்து கூட ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். டெவலப் ஆக ஆக, அடல்ட்டாக டெவலப் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் வில் பி ஃபியூசிங் வித் த பேரைட்டல் பெரிட்டோனியம். இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்கனுக்கு ஆன்டீரியரில் மட்டும்தான் இந்த பெரிட்டோனியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், போஸ்டீரியரில் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதனால மூவ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி, ஓகேவா? சம் ஆர்கன்ஸ் ஆர் சஸ்பெண்டட் பை பெரிட்டோனியல் ஃபோல்ட்ஸ் இன் ஏர்லி எம்ப்ரியானிக் லைஃப். ஏர்லியாக இருக்கக்கூடிய எம்ப்ரியானிக் லைஃப்பில் வந்து ஃபுல்லாகவே சஸ்பெண்ட் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும். பட் லேட்டர் இட் பிகம்ஸ் த ரெட்ரோ பெரிட்டோனியல். ரெட்ரோ அப்படின்னாவே பேக் சைடுனு அர்த்தம், பேக். ஸோ இது வந்து பெரிட்டோனியத்துக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ இட் இஸ் ரெட்ரோ பெரிட்டோனியம், ரெட்ரோ பெரிட்டோனியல் ஆர்கன். ஸோ பெரிட்டோனியம் வந்து ஆன்டீரியரில் மட்டும் கவர் ஆகிருக்கு, போஸ்டீரியரில் கவர் ஆகலை அப்படின்னா, அந்த மாதிரி ஆர்கன்ஸை வி ஆர் காலிங் இட் அஸ் ரெட்ரோ பெரிட்டோனியல் ஆர்கன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் அலோயிங் த பேசேஜ் ஃபார் த வெசல்ஸ், நர்வ்ஸ், லிம்ஃபேட்டிக். ஸோ இந்த ஃபோல்ட்டுக்குள்ளே தான் வந்து ஆர்ட்ரி, வெயின், நர்வ், லிம்ஃபேட்டிக் வெசல்ஸ் எல்லாமே ட்ராவல் ஆகும். ஃபோல்ட்ஸ் ஆர் கிவன் நேம்ஸ் அக்கார்டிங் டு த ஏரியா ஆஃப் சஸ்பென்ஷன். ஸோ எந்த ஆர்கன் பக்கத்தில் அந்த ஃபோல்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதோட நேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மால் இன்டஸ்டைன் பக்கத்தில் அந்த ஃபோல்ட் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்என்ட்ரி. அதுவே லார்ஜ் இன்டஸ்டைன், கோலன் பக்கத்தில் இருக்கிற இந்த பெரிட்டோனியல் ஃபோல்டை வி ஆர் காலிங் இட் அஸ் மீசோ கோலன். அதுவே ஸ்டொமக்கில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய டபுள் லேயர் அந்த ஃபோல்டை வி ஆர் காலிங் இட் அஸ் ஒமெண்டா. இந்த ஒமெண்டாவே ரெண்டு இருக்குது, லெசர் கர்வேச்சரில் ஒரு ஃபோல்டு அட்டாச் ஆகும், கிரேட்டர் கர்வேச்சரில் ஒரு ஃபோல்டு அட்டாச் ஆகும். லெசர் கர்வேச்சரில் அட்டாச் ஆகிற ஃபோல்டு பேர் லெசர் ஒமெண்டம்னும், கிரேட்டர் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்டொமக்கில் அட்டாச் ஆகிற ஃபோல்டை வி ஆர் காலிங் இட் அஸ் கிரேட்டர் ஒமெண்டம். ஸோ இது வந்து செப்பரேட் டாபிக், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். கம்மிங் டு த பெரிட்டோனியல் லிகமெண்ட்ஸ், பெரிட்டோனியல் லிகமெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் நடுவில் ஒரு டபுள் லேயர் ஃபோல்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, வி ஆர் காலிங் இட் அஸ் லிகமெண்ட்ஸ். அதுவே ஒரு ஆர்கனுக்கும் அப்டாமினல் வாலுக்கும் நடுவில் ஒரு ஃபோல்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அதையும் நம்ம லிகமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இன் மெனி சிச்சுவேஷன், டபுள் லேயர் ஃபோல்ட் ஆஃப் பெரிட்டோனியம் கனெக்ட்ஸ் ஒன் ஆர்கன் டு த அப்டாமினல் வால். ஒரு ஆர்கனையும் அப்டாமினல் வாலையும் கனெக்ட் பண்ணலாம், ஆர் டு ஈச் அதர், அதாவது ஒரு ஆர்கனியும் இன்னொரு ஆர்கனியும். சச் ஃபோல்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பெரிட்டோனியல் லிகமெண்ட்ஸ். அந்த மாதிரி ஃபோல்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் பெரிட்டோனியல் லிகமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள், கேஸ்ட்ரோ ஸ்பிளீனிக் லிகமெண்ட். கேஸ்ட்ரோனா ஸ்டொமக்குன்னு அர்த்தம், ஸ்பிளீனிக்னா ஸ்பிளீன் அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதான் ஸ்பிளீன், இதான் ஸ்டொமக். ஸோ இந்த ஸ்பிளீனுக்கும் இந்த ஸ்டொமக்குக்கும் நடுவில் இங்கே ஒரு டபுள் லேயர் ஃபோல்ட் ஃபார்ம் ஆகுது, அதை வந்து கேஸ்ட்ரோ ஸ்பிளீனிக் லிகமெண்ட்னு நம்ம சொல்கிறோம். கமிங் டு த பெரிட்டோனியல் கேவிட்டி, பெரிட்டோனியல் கேவிட்டியை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், கிரேட்டர் சாக் அண்ட் லெஸர் சாக். பெரிட்டோனியல் கேவிட்டி அப்படிங்கிறது என்ன, இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வாஜிலேட் ஆனதுக்கப்புறம் ஒரு கேவிட்டி ஃபார்ம் பண்ணது இல்லையா, அந்த கேவிட்டியை தான் நம்ம வந்து பெரிட்டோனியல் கேவிட்டின்னு சொல்கிறோம். இந்த கேவிட்டியை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம், ஒன்று வந்து கிரேட்டர் சாக், இன்னொன்று லெஸர் சாக். இது ஏன் இது கிரேட்டர் சாக் அண்ட் லெஸர் சாக்காக டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் வந்து பெரிட்டோனியல் சாக். இந்த பெரிட்டோனியல் சாக்குள்ள ஆர்கன்ஸ் வந்து இன்வாஜிலேட் ஆகுது. ஸோ ஆர்கன்ஸ் வந்து இந்த மாதிரி இன்வாஜிலேட் ஆகுது, இதான் ஆர்கன் உள்ளே போகுது. இது போனதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்படியே போய் போய் பின்னாடி இருந்து ஆர்கன்ஸ் வந்து இன்வாஜிலேட் ஆகுது, முன்னாடி இருந்து இன்வாஜிலேட் ஆகுது. ஸோ ஆர்கன்ஸ் இப்படி ஆகி கடைசியில் என்ன ஆகும்னா, இது ஒரு சாக் ஆகும், இங்கே ஒரு ஃபொராமன், இன்னொரு சாக் ஆகும்,
கிரியேட் ஆகும். அதான் ஒன்று வந்து கிரேட்டர் சாக்கு, இன்னொன்று வந்து லெசர் சாக்காக ரெண்டாக டிவைட் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிங்கிள் சாக் தான், ஆனால் டியூ டு த இன்வாஜிலேஷன் ஆஃப் த ஆர்கன்ஸ் திஸ் இஸ் டிவைடிங் இன் டு டூ சாக்ஸ், கிரேட்டர் சாக் அண்ட் லெசர் சாக். இந்த கிரேட்டர் சாக்கையும் இந்த லெசர் சாக்கையும் கனெக்ட் பண்ணுற இந்த ஒரு ஏரியாவை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஃபோராமன். இட் இஸ் எபிப்ளாய்க் ஃபோராமன். So it is called as epiploic foramen. So greater sac, lesser sac. So both communicates through the epiploic foramen. Actually, இது ஒரு சிங்கிள் சாக் தான், ஆர்கன்ஸ் இன்வாஜிலேட் ஆகிறதுனால இந்த ஒரு சிங்கிள் சாக் வந்து டபுள் சாக்காக டிவைட் ஆகுது. உள்ள ஒரு குட்டி பேசேஜ் மட்டும் இருக்கும், அதை தான் நம்ம வந்து வி ஆர் காலிங் இட் அஸ் எபிப்ளாய்க் ஃபோராமன். ஓகே, கம்மிங் டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பெரிட்டோனியம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த விசரா. ஸோ ஃபஸ்ட்டு சீஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த பெரிட்டோனியம் அப்படின்னு பார்க்குறது ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் வந்து ஒரு விசராவுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா. ஸோ ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் இருக்கிறதுனால ஒரு ஆர்கன்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடியும். அது பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்டாக இருக்கலாம், டைஜஸ்டிவ் மூவ்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரெஸ்பிரேஷனால் நம்மளோட அப்டமனில் நடக்கிற மூவ்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பெரிட்டோனியம். செகண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த விசரா. ஸோ இந்த பெரிட்டோனியல் கேவிட்டிக்குள்ளே இருக்கிற சீரஸ் ஃப்ளூயிடில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா ஃபாகோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதாவது அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே எந்த இடத்துல இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இது வந்து சீல் பண்ணி அதிலிருந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் த விசரா ஃப்ரம் எனி டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸ். ஹீலிங் ஆஃப் வூண்ட்ஸில் பார்க்குறப்போ இந்த விசர லேயர் இருக்கு இல்லையா, அந்த விசர லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் மீசோதீலியல் செல்ஸ் இல்லையா. ஸோ இந்த மீசோதீலியல் செல்ஸுக்கு என்ன ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இட் கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் இன் டு ஃபைப்ரோபிளாஸ்ட். ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்ஸாக மாறுச்சு அப்படின்னா வூண்ட் ஹீலிங், அதாவது ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கார் ஃபார்ம் ஆகி அந்த வூண்டை வந்து ஈஸியாக ஹீல் பண்ணிடும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலோ ஆர்கன் இருக்குது, இந்த ஹாலோ ஆர்கனை சுற்றி இந்த விசரல் லேயர் இருக்குது, இந்த விசரல் லேயரை வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட்டாக மாறுது, இந்த மீசோதீலியல் செல்ஸ் வந்து ஃபைப்ரோபிளாஸ்டா மாறுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்கார் ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகும், இந்த ஹாலோ ஆர்கனில் ஒரு பிளாக்கேஜ் ஏற்படும். ஓகேவா, ஸோ தேர் மே பி எனி பிளாக்கேஜ் இன் த ஹாலோ ஆர்கன் ஆல்சோ டியூ டு திஸ் ஹீலிங் கேப்பபிலிட்டி ஆஃப் த மீசோதீலியல் செல்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட். ஸோ ஒபீஸ் பீப்புளுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாமே இந்த பெரிட்டோனியல் ஃபோல்டில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். கம்மிங் டு அப்சார்ப்ஷன் அண்ட் டயாலிசிஸ். அப்சார்ப்ஷன் அண்ட் டயாலிசிஸில் பார்க்குறப்ப இந்த மீசோதீலியல் மெம்பரேன் இருக்குல்ல, அதாவது விசரல் மெம்பரேன், இந்த விசரல் மெம்பரேன் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஓகேவா, அதனால் ஈஸியாக அந்த ஃப்ளூயிட்ஸு, ஸ்மால் மாலிகுல்ஸு, இதெல்லாமே ஈஸியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அதில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸஸான ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் அக்குமுலேட் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ அதனால் அப்படி அக்குமுலேட் ஆகிறனால டயாலிசிஸும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸஸான வேஸ்ட் எல்லாம் யூரின் வழியாக வெளியில் போகாது இல்லையா, அப்போ என்ன ஆகும், பாடியிலே வந்து அது தங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த தங்க ஆரம்பிக்கிற அந்த யூரியா, யூரிக் ஆசிட், இதெல்லாமே எங்கே அக்குமுலேட் ஆகும்னா பெரிட்டோனியல் கேவிட்டியில் அக்குமுலேட் ஆகும். அந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த யூரியா இதெல்லாமே வந்து பிளட்டில் இருந்து ஆர்டிஃபிஷியலாக மிஷின் வழியாக வந்து டயாலிசிஸ் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அப்சார்ப்ஷன் டயாலிசிஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பெரிட்டோனியல் கேவிட்டி. கம்மிங் டு த கிளினிக்கல் அனாட்டமி, ஃபஸ்ட் வந்து அசைட்டிஸ். அசைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் அப்படின்னா, பெரிட்டோனியல் கேவிட்டி இருக்குல்ல, அந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் எக்ஸஸான ஃப்ளூயிட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை தான் நம்ம அசைட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ அக்குமுலேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஃப்ரீ ஃப்ளூயிட் இந்த பெரிட்டோனியல் கேவிட்டி. இது வந்து சிரோசிஸ் ஆஃப் லிவரில், இல்லைனா எனி கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியரில், டிவி கண்டிஷனில், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி அசைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அசைட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா பாராசென்சிஸ் மூலியமாக. பாராசென்சிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பஞ்சர் பண்ணி பெரிட்டோனியல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃப்ளூயிடை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் தான். அது வந்து ஒரு டூ சைட்டில் மெயினாக பஞ்சர் பண்ணி எடுப்பாங்க. ஒன்று வந்து பிட்வீன் த அம்பிளிக்கல் அண்ட் த பியூபிக் சிம்ஃபைசிஸ். பியூபிக் சிம்ஃபைசிஸ் அப்படிங்கிறது ரெண்டு பியூபிக் போனும் ஜாயின் ஆகிற அந்த பிளேஸை தான் நம்ம பியூபிக் சிம்ஃபைசிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு அம்பிளிக்கஸ்க்கும் அந்த பியூபிக் சிம்ஃபைசிஸ்க்கும் நடுவில் இருக்க மிட் பாயிண்டில், இல்லைனா ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன்லேருந்து ஒரு பாயிண்ட் எபோ த ஆன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைன், அந்த இடத்துலையும் பஞ்சர் பண்ணி எக்ஸஸான ஃப்ளூயிடை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் பேர் தான் பாராசென்சிஸ். நெக்ஸ்ட், பெரிட்டோனைட்டிஸ். ஸோ எனி இன்ஃப்ளமேஷன் இந்த பெரிட்டோனியம் இஸ் கால் பெரிட்டோனைட்டிஸ். தென் நியூமோ பெரிட்டோனியம், ஹீமோ பெரிட்டோனியம்னு ஒரு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. நியூமோ பெரிட்டோனியம், நியூமோ அப்படின்னா ஏர். ஸோ இந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் எக்ஸஸாக ஏர் அக்குமுலேட் ஆச்சுன்னா அந்த கண்டிஷன் இஸ் கால் நியூமோ பெரிட்டோனியம். அதே பிளட் அக்குமுலேட் ஆச்சுன்னா இட் இஸ் கால் ஹீமோ பெரிட்டோனியம். நெக்ஸ்ட், லேப்ரோஸ்கோபி. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பெரிட்டோனியல் கேவிட்டியை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் பேர் தான் லேப்ரோஸ்கோபி. நெக்ஸ்ட், லேப்ரோடோமி. லேப்ரோடோமி அப்படிங்கிறது சர்ஜன் வந்து அந்த அப்டமல் கேவிட்டி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாவே இட் இஸ் கால்ட் அஸ் லேப்ரோடோமி. தென் போலீஸ்மேன் ஆஃப் அப்டமன். ஸோ இந்த கிரேட்டர் ஒமெண்டம் இருக்குல்ல, கிரேட்டர் ஒமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து லெசர் சாக்கு, இது கிரேட்டர் சாக்கு. இந்த லெசர் சாக்கோட ஒரு லேயரும் கிரேட்டர் சாக்கோட ஒரு லேயரும் போய் மறுபடியும் டேர்ன் ஆகி இன்னொரு டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணும், அதாவது ஃபோர் லேயர்ஸ். இந்த ஃபோர் லேயர்ஸ் இஸ் கால்ட் த கிரேட்டர் ஒமெண்டம்.
இந்த கிரேட்டர் சாக்கோட ஒரு லேயரும் லெசர் சாக்கோட ஒரு லேயரும் இந்த ரெண்டு லேயரையும் நம்ம வந்து லெசர் மொமெண்டம்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த கிரேட்டர் கர்வேச்சர் ஆஃப் தி ஸ்டமக்ல அட்டாச் ஆகிற இந்த லேயர்ஸ் தான் நம்ம வந்து கிரேட்டர் மொமெண்டம்னு சொல்கிறோம். அதுவே லெசர் கர்வேச்சர் ஆஃப் தி ஸ்டமக்ல அட்டாச் ஆகிற இந்த டபுள் லேயரை வி ஆர் காலிங் இட் அஸ் லெசர் மொமெண்டம். இந்த கிரேட்டர் மொமெண்டமே வி ஆர் காலிங் இட் அஸ் போலீஸ்மேன் ஆஃப் த அப்டமன். வை? பிகாஸ் கிரேட்டர் மொமெண்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஹாஸ் அ கெப்பபிலிட்டி டு மூவ் எனிவேர் இந்த அப்டமன். ஸோ அப்டமனில் எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி அதை சீல் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் கூட ஃபைட் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதனால இந்த கிரேட்டர் மொமெண்டமே வி ஆர் காலிங் இட் அஸ் போலீஸ்மேன் ஆஃப் த அப்டமன். கிரேட்டர் மொமெண்டம் ஹேஸ் அ பவர் டு move towards the infected site and seal them, thus preventing the spread of the infection. நெக்ஸ்ட் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஆல்ரெடி சொன்னதுதான், இந்த பெரிட்டோனியல் மெம்பரேன் இட் இஸ் செமி பெர்மியபிள் இல்லையா, அதனால எக்ஸஸாக இருக்கிற வேஸ்ட் எல்லாமே டிஃப்யூஸ் ஆகி இந்த பெரிட்டோனியல் கேவிட்டியில் தான் அக்குமுலேட் ஆகும், லைக் யூரியா இன் கேஸ் ஆஃப் ரீனல் ஃபெயிலியர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பெரிட்டோனியத்தை பஞ்சர் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற ஃப்ளூயிட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டயாலிசிஸ் ப்ரொசீஜர் பேர் தான் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இட் இஸ் டன் இன் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட். In case of renal failure, it is done to remove the urea etc. as it diffuses through the blood vessels into the peritoneal cavity. So this is all about the peritoneum. In next video, we will see about the lesser and greater omentum. Thank you for watching.